வெளிச்சம் தொலைக்காட்சி நேர்களே, காலை வெளிச்சத்தில் தினமும் நலம் தரும் யோகா பாட்டி வைத்தியம். முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகளை தவிர்ப்போம். தினமும் ஒரு நலம் தரும் யோகா. வெளிச்சம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேர்களே, நலம் தரும் யோகாவில் நம்ம சேர் யோகா ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே தலைமுதல் கால் வரை, உச்சி முதல் பாதம் வரை நமது உடல் உள்ளுறுப்புகளை எப்படி சிறப்பாக இங்கே செய்வது, மாமுனி பதஞ்சலி அருளிய யோக சூத்திரத்தில் இருக்கக்கூடிய எளிமையான பயிற்சிகளை இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப அனைத்து வயதினரும் பயிலணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கு இசைந்து உங்களுக்கு இந்த பயிற்சியை கொடுக்குறோம். நம்ம ஏற்கனவே மூளை செயல்கள் பார்த்துருக்கோம், கண்கள் பார்த்துருக்கோம், காதுகள் பார்த்துருக்கோம், பற்கள் நாக்குகள் பார்த்துருக்குறோம். இப்போ நம்முடைய கழுத்து, ஒட்டுமொத்த கழுத்து பகுதி, நிறைய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து வலி ஏற்படுகின்றது. இந்த கழுத்து வலி எதனால் ஏற்படுகின்றதுன்னா, அலுவலகத்தில் தொடர்ந்து 12 மணி நேரம் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறாங்க. சில நபர்களுக்கு ஒரே நாற்காலியில் அமர்ந்து எழுதக்கூடிய ஒரு பயிற்சி ஒரு வேலை இருக்கும். அப்போ ஒரே இடத்தில் அமர்ந்து நம்ம குனிந்து ஒரு வேலை செய்கின்ற பொழுது நமது கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நர்வ்ஸு ஒரு பிடிப்பு ஏற்படுகின்றது. அது ஒரு சதைப்பிடிப்பாகவே இருக்கும். நம்ம கழுத்து வலின்னு சொல்கிறோம், பொதுவாக அவங்களுடைய நாடிகளை பார்த்தால்தான் அது சதைப்பிடிப்பா இல்லைனா நரம்புனுடைய பிரச்சனையா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மன அழுத்தத்தின் காரணமாகவும் கழுத்து வலி ஏற்படும். நுரையீரலினுடைய இயக்கம் குறைகின்ற பொழுதும் கழுத்து வலி ஏற்படும். இதயத்தினுடைய இயக்கம் குறைகின்ற பொழுதும் கழுத்து வலி ஏற்படும். அப்போ இவ்வளவு காரணங்கள் இருக்கின்றன. நாம் எடுக்கக்கூடிய உணவு, அந்த உணவில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு ஏற்பவும் கழுத்து வலி ஏற்படுகின்றது. அப்போ இதெல்லாம் ஒரு சரிப்படுத்திட்டோம், ஒரு கழுத்து வலி நீக்கக்கூடிய எளிமையான ஒரு பயிற்சி. அந்த கழுத்துக்கு பின்பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் இறுக்கமாக இருந்தாலும் அந்த தசைகளையும் இழகும் தன்மை கொடுக்கப் போகின்றது. அதேபோல் அதற்குள் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களையும் நன்றாக இயங்கச் செய்யப் போகின்றது, மன அழுத்தத்தையும் நீக்கப் போகின்றது. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கழுத்து வலி நீக்கக்கூடிய எளிமையான ஒரு யோக பயிற்சி, எளிமையான ஒரு முதிரை பயிற்சி. ஸோ இந்த பயிற்சியை நம்ம கரெக்டாக தினமும் ஒரு 5 நிமிடம் காலை மாலை பயிற்சி பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக கழுத்து வலி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும், மன அழுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். இப்பொழுது அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, நம்ம ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே நம்ம உடல் உள்ளுறுப்புகளை நன்றாக இயங்க செய்யக்கூடிய, குறிப்பாக இன்றைக்கு பார்க்கப்போது கழுத்து வலி நீக்கக்கூடிய, மன அழுத்தம் நீக்கக்கூடிய ஒரு பயிற்சி பார்க்க போகிறோம். மன அழுத்தம் இல்லாத மனிதர்கள் 2 பேர் தான் அடிக்கடி வேடிக்கையாக சொல்வது தான். ஒருத்தர் பிறக்கவே இல்லை, ஒருத்தர் இறந்துட்டார். அந்த 2 பேருக்கு தான் டென்ஷன் டிப்ரெஷனே இருக்காது. மற்ற மனிதர்களுக்கு நிச்சயமாக இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். அப்போ அந்த மன அழுத்தம் ஏற்படுகின்ற பொழுதே கழுத்து வலி நமக்கு வந்துடும். இப்போ அதை நீக்குவதற்கு ஒரு எளிமையான ஒரு தியான பயிற்சி, கை சின்முத்திரை வச்சுக்கோங்க, பெருவிரல் ஆள்காட்டி வரல் நுனி, அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. இந்த மாதிரி முதுகெலும்பு நேராக இருக்கணும், கண்ணை மூடிக்கோங்க. முதல்ல இரு நாசி வழியை மூச்சை வெளியே விட்டுருங்க. இப்போ மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. மூச்சு உள்ளே எடுக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம், நமது உணர்வு அப்படி நினச்சிக்கிடணும். மூச்சு வெளியே விடும் பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. இந்த உணர்வோடு நல்லா மூச்சை உள்ளழுங்க. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மீண்டும் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க. மெதுவாக மூச்சு வெளியே விடுங்க. மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது. அந்த உணர்வோடு நல்ல டீப் இன்ஹேல், டீப் எக்ஸேல் ஒரு 20 முறை இந்த மாதிரி பயிற்சி பண்ணிடணும். இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். கண்ணை முடிக்கோங்க. மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வருது, அது இயற்கையாக நடைபெறுகின்றது. அந்த மூச்சோட்டத்தை மட்டும் அப்படியே கூர்ந்து கவனிக்கவும் 1 நிமிடம். இதில் வந்து எண்ண ஓட்டங்கள் குறைஞ்சிரும், மன அமைதி கிடைக்கும். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை மட்டும் கூர்ந்து கவனிக்கின்றோம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கை சின்முத்திரையை வச்சுக்கிட்டே கழுத்துக்கு மட்டும் ஒரு பயிற்சி பண்ண போகிறோம். நல்லா கழுத்து எவ்வளோ தூரம் கீழே குனிய முடியுமோ நல்லா கீழே குனிங்க. 1, 2, 3, 4, 5. கழுத்து நல்லா பின்னாடி கொண்டு வாங்க, முடிஞ்ச அளவு நல்லா. 1, 2, 3, 4, 5. திருப்பியும் மெதுவாக கழுத்து நல்லா முன்னாடி கொண்டு வாங்க. 1, 2, 3, 4, 5. கழுத்து நல்லா பின்னாடி கொண்டு வாங்க. 1, 2, 3, 4, 5. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது வலது பக்கம் நல்லா கழுத்தை எவ்வளோ தூரம் திருப்ப முடியுமோ நன்றாக. 1, 2, 3, 4, 5. மெதுவாக இடது பக்கம் எவ்வளோ தூரம் நல்லா திருப்ப முடியுமோ 1
டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் திருப்பியும் ஸ்ட்ரெயிட்டாக வந்துக்கோங்க. திருப்பி வலது பக்கம் எவ்வளோ தூரம் நல்லா திருப்ப முடியுமோ 1 2 3 4 5 அதேமாதிரி அடுத்த பக்கம் 1 2 3 4 5 ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படி கழுத்தை ரொட்டேஷனை பண்ண போகிறாங்க. வலது பக்கத்துலேருந்து ஆரம்பிக்க மெதுவாக 1 அப்படியே ரொட்டேஷன் நல்லா பின்னாடி வந்து அப்புறம் அந்த மாதிரி கிளாக் வைஸ் ஒரு 3 ரவுண்ட்ஸ் மெதுவாக பண்ணுறோம். ஆன்டி கிளாக் வைஸ் 3 ரவுண்ட்ஸ் பண்ணுறோம். சில பேருக்கு கிட்டினஸ் வர்ற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 3 தடவை கிளாக் வைஸு, அப்புறம் மெதுவாக ஆன்டி கிளாக் வைஸ். நிதானமாக அவசரப்படாமல் பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ரெண்டு கையும் பின்னாடி இந்த மாதிரி சேர்த்து பிடிச்சிக்கோங்க. மூச்சு உள்ளெழுத்துட்டே ரெண்டு முட்டியும் தொட முடியுதான்னு பாருங்கள். மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கை வெளியே நேராக ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துருங்க. மீண்டும் மூச்சு உள்ளெழுத்துட்டே முட்டியை ரெண்டு முட்டியும் தொட முடியுதான்னு பாருங்கள். மூச்சு வெளியே விட்டுட்டே ஸ்ட்ரைட்டாக வந்துருங்க. மீண்டும் மூச்சு உள்ளெழுத்துட்டே ரெண்டு முட்டியும் தொட முடியுதான்னு பாருணும். மெதுவாக மூச்சு வெளியே விட்டுட்டே ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இதே போல் 10 முறை ப்ராக்டிஸ் பண்ணணும், ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீண்டும் கை சின்முத்திரையை வச்சுக்கோங்க, கண்ணை முடிக்கோங்க. இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். நேர்களே, இப்போ பார்த்தீங்க, அமர்ந்த நிலையில் நாற்காலில் அமர்ந்து கொண்டே எளிமையான கழுத்து பகுதிகளை, கழுத்து நரம்புகளை நன்றாக இயங்க செய்வதற்கும் மன அழுத்தம் நீக்குவதற்குரிய எளிமையான பயிற்சி. இது கழுத்து பகுதி மட்டும் நீக்கலை, இந்த பயிற்சியை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க, சின்முத்திரையிலிருந்து பயிற்சி பண்ணிங்கன்னா இரத்த அழுத்தம் நீக்கப்படுகின்றது, மனதில் ஒரு அமைதி கிடைக்கின்றது, டென்ஷன் ஸ்ட்ரெஸ் நீக்கப்படுகின்றது, புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய நிலை கிடைக்கும், நரம்பு தளர்ச்சியை நீக்கக்கூடியது. இவ்வளவு அற்புத பலன்கள் தருகின்ற இந்த யோக பயிற்சியை ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே சிறியவர் முதல் பெரியவர் வரை தொடர்ந்து பயிலுங்கள், வளமாக வாழுங்கள். நாளை இதைவிட ஒரு அற்புதமான யோக பயிற்சி, அதனுடைய பலன்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.